கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பாகம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 35வது வசனம். மத்தேயு 24:35. வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து கூறக்கூடிய ஒரு காரியம் என்ன? இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் என்னுடைய வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்பதாக கூறுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, இந்த நாளிலே நாம் பார்க்கும்போது வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை, இந்த வேதாகமத்திலே சொல்லப்பட்ட இந்த வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போவதில்லை என்பதாக கூறுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்படி சொல்லப்பட்ட அநேக தீர்க்க தரிசனங்களிலே பின்னால் நடக்கப்போகிறதை இந்த நாளிலே, விசேஷமாக இந்த நாட்களிலே, இந்த மாதங்களிலே, இந்த வருடங்களிலே நடக்கப்போகக்கூடிய இந்த கொடிய நாட்களை, இந்த கொடிய வேதனையான துன்பம் நிறைந்த இந்த நாட்களை குறித்து 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக வேதாகமத்திலே கூறியிருக்கிறார். அதைத்தான் சொல்கிறார், வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று சொன்னார். இவ்விதமான இந்த கொரோனா காலங்களிலே, இந்த கொடிய சாவு ஏற்படக்கூடிய இந்த நாட்களிலே, அப்படி என்ன இந்த வேதாகமத்திலே தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்கும்போது, முதலாவதாக நாம் பார்க்கும்போது வேதாகமத்திலே இந்த நாட்களை, இந்த கொடிய கொரோனா நாட்களை குறித்து சொல்லப்பட்ட ஒரு காரியம் என்ன பார்க்கும்போது, தேவ ஆலயங்களில் ஆராதனை பாடல்கள் நிறுத்தப்படும். தேவ ஆலயங்களிலே சர்ச்சுகளிலே ஆராதனை பாடல்கள் நிறுத்தப்படும். ஓ, ஆண்டவரை துதித்து பாடக்கூடிய அந்த பாடல்கள் தேவ ஆலயத்திலே அது நிறுத்தப்படும். இந்த கொடிய காலங்களை குறித்து 2000 வருடங்களுக்கு முன்பதாக இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ ஆலயங்களில் ஆராதனை பாடல்கள் நிறுத்தப்படும். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நாம் பார்க்கும்போது, இந்த கொரோனா காலங்களிலே கடந்த 1 வருடங்களாக ஆலயங்கள் அடைக்கப்பட்டு விட்டது. ஆலயங்களில் நடக்கக்கூடிய ஆராதனைகள் நிறுத்தப்பட்டு விட்டது. ஆராதனைகளிலே பாடக்கூடிய ஆராதனை பாடல்கள் நிறுத்தப்பட்டு விட்டது. இது நிறைவேறியது ஆமோஸ் 8:3 இந்த தீர்க்க தரிசனம் திட்டமும் தெளிவுமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமோஸ் 8:3 திட்டமும் தெளிவுமாக சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதோடு மாத்திரமல்ல, இன்னும் என்ன சொல்லப்பட்டிருக்குது என்று பார்க்கும்போது, தேசங்கள் நடுங்கி துக்கிக்கும். 2வது பார்க்கும்போது என்ன, தேசங்கள், அதாவது எல்லா கண்ட்ரியும், ஒரு கண்ட்ரி ரெண்டு கண்ட்ரி இல்லை, ஒரு தேசம் ரெண்டு தேசம் அல்ல, எல்லா தேசங்களும், தேசங்கள் நடுங்கி துக்கிக்குமா, எல்லாம் துக்கத்தில் இருப்பாங்க. எப்படி துக்கத்தில் இருப்பாங்க? நடுங்கி துக்கத்தில் இருப்பார்கள். இந்த மாதிரி ஒரு நிலைமை இதுவரை ஏற்பட்டது உண்டா? எனக்கு தெரிந்தவரை ஏற்படவில்லை. உலகெங்கும் எல்லா தேசங்களும் யுத்தங்கள் வந்தால் கூட ஒரு சில தேசங்களுக்கும் மற்றொரு தேசங்களுக்கு தான் யுத்தம் வரும். இப்படி உலகமெல்லாம் தேசங்கள் நடுங்கி துக்கிக்கூடிய காலயம் எது? இதுதான். இதைத்தான் அப்போதே அங்கே வேதாகமத்தில்
தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது எங்கே இருக்குது என்று பார்க்கும்போது ஆமோஸ் 8:8 தேசங்கள் நடுங்கி துக்கிக்கும் என்பதாக சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அதோடு மாத்திரமல்ல மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது இறந்த உடல்கள் எல்லா இடங்களிலும் கிடக்கும். ஐயோ சாமி, 2000 வருஷத்துக்கு முன்னால 2021 வருஷத்தில் நடக்கக்கூடியது சொல்லப்பட்டிருக்கிறது. 2021 வருடங்களுக்கு முன்பதாக சொல்லப்பட்டது இப்போது நடக்கிறது. என்ன நடக்கிறது? இறந்த உடல்கள் எல்லா இடங்களிலும் கிடைக்கும், எல்லா இடங்களிலும் கிடக்கும். இந்த சம்பவம் இத்தனை உலகம் உண்டானது முதல் உலகமெல்லாம் இறந்த உடல்கள் கிடக்கக்கூடிய ஒரு நேரம் எது? இத்தனை வருடங்களாக இல்லையே. உலகமெல்லாம் சண்டை வந்தால் கூட ஒரு தேசத்துக்கு இன்னொரு தேசம், அங்கே தான் இறந்த உடல்கள் கிடைக்கும். உலகமெல்லாம் இறந்த உடல்கள் கிடக்கும் என்று சொல்லக்கூடிய காலம் அது அப்போதே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது பார்க்கும்போது எங்கு பார்த்தோம், எந்த தேசத்திலே பார்த்தோம், எல்லா இடங்கள்லையும் இறந்த உடல்கள் கிடக்கிறது. இது ஆமோஸ் 8:3 சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆமோஸ் 8:3 சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அதோடு மாத்திரமல்ல 4வதாக பார்க்கும்போது பண்டிகைகள் அகற்றப்படும். ஃபெஸ்டிவல்ஸ், பண்டிகைகள் எல்லாம் இல்லாத போயிடும், பண்டிகைகள் எல்லாம் அகற்றப்படும். நம்முடைய எல்லா பண்டிகைகளும் அகற்றப்படும். பிரியமான சகோதரனே, சகோதரி, எனக்கு தெரிந்த இந்த 73 வருடங்களில் ஒரு வருடம் கூட கிறிஸ்மஸ் பண்டிகை ஆலயத்தில் கொண்டாடாமல் இருந்ததில்லை. எங்களுடைய சர்ச்சில் 203 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட எங்களுடைய சர்ச்சில் ஒரு முறை கூட இதுவரை ஆராதனை நிறுத்தப்பட்டதில்லை. அதுவும் கிறிஸ்மஸ் பண்டிகை என்று ஆராதனை நிறுத்தப்பட்டதே கிடையாது. ஆனாலும் பிரியமானவர்களே, இங்கே பார்க்கும்போது ஆமோஸ் 8:10 ஆமோஸ் 8:10 பார்க்கும்போது பண்டிகைகள் நிறுத்தப்படும், பண்டிகைகள் அகற்றப்படும். ஆம், அகற்றப்படும். பண்டிகை கொண்டாடக்கூடாது, ஆலயத்தை திறக்கக்கூடாது, ஆராதனை நடத்தக்கூடாது. சட்டம் வந்துவிட்டது. பண்டிகைகள் இந்த நாட்களிலே அகற்றப்படும். அதோடு மாத்திரமல்ல ஆமோஸ் 8:10 பார்க்கும்போது பண்டிகைகள் அகற்றப்படும். ஆமோஸ் 8:10 அதோடு மாத்திரமல்ல கசப்பான நாள் ஆக்குவேன், கசப்பான நாட்களாக்குவேன். ஆமோஸ் 8:10 கசப்பான நாட்கள், எல்லா மனிதர்களுக்கும் கசப்பான நாட்கள், வேதனையான நாட்கள், துன்ப நிறைந்த நாட்கள், துக்க நிறைந்த நாட்கள், திகில் நிறைந்த நாட்கள், பயம் நிறைந்த நாட்கள். பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது கசப்பான நாளாக்குவே. ஆமோஸ் 8:10 என்பதாக பார்க்கிறோம். அதோடு மாத்திரமல்ல 6வதாக பார்க்க போது கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன். கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன். ஆமோஸ் 8:10 அவருடைய வசனம் கிடைக்காது. ஆலயம் திறந்திருந்தால் தானே நாம் போய் வசனத்தை நாம் பார்ப்போம். பிரியமான சகோதரனை, சகோதரி, நம்முடைய ஆலயம் திறந்திருந்தால் தான் நம்ம ஆலயத்துக்கு செல்வோம், அங்கு வசனத்தை கேட்போம். அல்லது நாம் பைபிளை படிக்க வேண்டும் என்றால் வீட்டிலே ஓகே பைபிள் இருந்தால், பைபிள் இல்லை என்றால் நாம் கடைக்கு சென்று நாம் பைபிளை வாங்க வேண்டும் என்றால் அங்கே பைபிள் விற்கக்கூடிய கடை இல்லை, கடை அடைக்கப்பட்டிருக்கிறது. பைபிளை குறித்து, இயேசுவானவரை குறித்து பிரசங்கிப்பார் இல்லை, பைபிளை கொடுத்து எடுத்து சொல்வார் இல்லை. பிரியமானவர்களே, ஆமோ 8:10
பத்தாவது வசனத்திலே கர்த்தருடைய வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்சம் அது வந்து விட்டது. இந்த நாட்களிலே கர்த்தருடைய வசனம் கிடைக்கப்படாத நாட்கள் வந்து விட்டது. ஆலயம் இல்லை, ஆராதனை இல்லை, ஆராதனை பாட்டு இல்லை, பிரசங்கம் இல்லை, பைபிளை எடுத்து சொல்லுவார் இல்லை. பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, இவ்விதமாக ஆமோஸ் 8:10 சொல்லப்படுகிறது. இன்னும் கூட 7 நாம் பார்க்கும்போது 7 தீர்க்க தரிசனம் என்ன உரைக்கப்பட்டிருக்கிறது இந்த கொரோனா காலங்களை பற்றி. கன்னிகைகளும் வாலிபரும் தாகத்தினால் சோர்ந்து போவார்கள், தாகத்தினால் சோர்ந்து போவார்கள். பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, கன்னிகைகளும் வாலிப பெண்களும் வாலிபர்களும் தாகத்தினால் சோர்ந்து போவார்கள். ஆமோஸ் 8:13 என்பதாக நாம் பார்க்கிறோம். தாகம், என்ன தாகம்? தண்ணீரின் தேவைப்படக்கூடிய தாகமா? ஆம், இந்த நாட்களிலே தண்ணீர் கூட எங்கும் கிடைக்கவில்லை. வீட்டை விட்டு வெளியே போக முடியவில்லை. தண்ணீர் கிடைக்காமல் எத்தனை பேர் கஷ்டப்படுகிறார்கள். வாலிப பெண்களும் ஆண்களும் அவர்கள் தாகத்தினால் கஷ்டப்படக்கூடிய ஒரு நாள். அது மாத்திரமல்ல, வாலிப பெண்களும் வாலிபர்களும் ஆத்மீக தாகத்தினால் அவர்கள் சோர்ந்து போவார்கள். ஆத்மீக தாகம், சர்ச்சுக்கு போய் ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணா மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும், என் கஷ்டம் தீரும், கவலை தீரும். அங்கே என்னுடைய பள்ளிக்கு என்னுடைய காலேஜுக்கு கட்டக்கூடிய பணம் இல்லை, அப்பா அம்மா இடத்துல அதை கட்டுவதற்கு நான் ஆலயத்திற்கு போய் ஜெபம் செய்தால் ஆண்டவர் கொடுப்பார் அந்த தாகம். ஆனால் ஆலயம் பூட்டி கிடக்கிறது, வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. வாலிபர்கள் பெண்கள் வேலைக்கு போக முடியாது. ஐயோ, என்னுடைய வயதான தகப்பனையும் தாயை நான் எப்படி காப்பாற்றுவேன்? வேலைக்கு செல்ல முடியவில்லையே, வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியவில்லையே, என் தம்பி தங்கைகளை நான் எப்படி காப்பாற்றுவேன்? எவ்வளவு தாகம், சரீர தாக, தண்ணீர் கிடைக்க வேண்டிய தாகமல்ல, சரீரத்திற்கு உண்டாகும் தாகமல்ல, தங்களுடைய ஆவிக்குரிய தாகத்தினால் வேலைக்கு செல்ல முடியவில்லை, வெளியே செல்ல முடியவில்லை, பணம் சம்பாதிக்க முடியவில்லை, குடும்பத்தை காப்பாற்ற முடியவில்லை, வயதான பெற்றோரை காப்பாற்ற முடியவில்லை, குழந்தைகளை காப்பாற்ற முடியவில்லை, பால் குளிக்க குழந்தைகளுக்கு பால் கிடைக்கவில்லை, தண்ணீர் கிடைக்கவில்லை. ஆகவே பிரியமான சகோதரனே, சகோதரியே, திட்டவட்டமான இந்த நிலைமை இந்த நாட்களில் உருவாகி இருக்கிறது. வீட்டை விட்டு போக முடியவில்லை, வாலிபர்களும் வாலிப பெண்களும் சோர்ந்து போவார்கள். ஆமோஸ் 8:13 ஆமோஸ் 8:13 சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு மாத்திரமல்ல பிரியமான சகோதரனை, சகோதரியே, 8 பார்க்கும்போது திருமணம் கொண்டாட்டம் இல்லாமல் இருக்கும். எரேமியா 16:9 திருமணம் கொண்டாட்டம் இல்லாமல் இருக்கும். எரேமியா 16:9 இந்த நாட்களிலே திருமணம் நடக்கிறதா? ஒரு வருடங்களாக திருமணமே இல்லை. இப்போதுதான் திருமணம் ஏதோ கொஞ்சம் பேர் மாத்திரம் வைத்து நடக்கலாம் என்ற அனுமதி கிடைத்திருக்கிறது. திருமணம் கொண்டாட்டம் எப்படி? ஓ, நமக்கு தெரியும் ஒவ்வொரு திருமணமும் எப்படியெல்லாம் கொண்டாடும், எத்தனை கோடி செலவு பண்ணுவாங்க. ஆனால் இந்த நாட்களில் திருமணம் கொண்டாட்டம் இல்லாமல் இருக்கும் என்று அந்த நாட்களிலே 2000 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பிரியமான சகோதரனை, சகோதரியே, 8 பார்க்கும்போது திருமண கொண்டாட்டம் இல்லாமல் இருக்கும். எரேமியா 16:9 பார்க்கிறோம். 9 நாம் பார்க்கும்போது மகா கொடிய வியாதியினால் சாவார்கள். பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, மகா கொடிய வியாதியினால் சாவார்கள். ஐயோ, சாதாரணமாக மக்கள் சாக மாட்டார்கள் உலகமெல்லாம், மகா கொடிய வியாதியினால் சாவார்கள். இந்த நாட்களிலே மகா கொடிய வியாதியாகிய கொரோனா வந்திருக்கிறது. மகா கொடிய வியாதியாகிய கொரோனா வந்திருக்கிறது, இதனாலே சாவார்கள் என்று சொல்லி எரேமியா 16:4 தீர்க்க தரிசனமாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், மகா கொடிய வியாதியாகிய கொரோனாவினாலே இந்த நாட்களிலே
மக்கள் உலகங்கள்லாம் செத்து மடிகிறார்கள் சாகிறார்கள் என்பதாக பார்க்கிறோம். இதை முன்னமாகவே நமக்கு வேதாகமும் தெரியப்படுத்தி இருக்கிறது பிரியமானவர்களே. அதோடு மாத்திரமல்ல, நாம் பார்க்கும்போது பத்தாவதாக நாம் பார்க்கும்போது அவர்களுக்காக புலம்புவாரும் அடக்கம் பண்ணுவாரும் இல்லை. ஹோ, என்ன அருமையான தீர்க்க தரிசனம். பத்தாவதாக பாருங்கள், மகா கொடிய வியாதியினாலே கொரோனால அவர்கள் அவர்களுக்காக புலம்புவாரும் இல்லை அடக்கம் பண்ணுவாரும் இல்லை. பாரு, இந்த கொரோனாவில் செத்தவங்களுக்கு புலம்புவார் யாரும் இல்லை. ஹாஸ்பிட்டல்லேருந்து பாடியே கொடுக்க மாட்டேங்கிறான். ஹாஸ்பிட்டல்லேருந்து கவர்மெண்ட் அப்படியே கொண்டு போய் எரிச்சிடுறாங்க அல்லது புதைச்சிடுறாங்க. பாடியே பார்க்க முடியாது கொரோனா செத்தவங்களை. ஆகவே இந்த உலகம் உண்டானது முதல் இந்த நாள் வரைக்கும் அடக்கம் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படவில்லை. எந்த மனிதன், நல்லவனோ கெட்டவனோ கொடியவனோ தூக்கில் போட்டவன் கூட கொலகாரவன் கூட அவன் செத்துட்டா அவனை எல்லாரும் உறவினர்கள் சேர்ந்து அடக்கம் பண்ணுவார்கள். அவனுக்காக அவனுடைய உறவினர்கள் புலம்புவார்கள். இந்த உலகம் உண்டானது முதல் இந்த 2021 வருடங்களாக இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஏற்பட்டது உண்டா? அடக்கம் பண்ணினவர்களுக்காக புலம்புவாரும் அடக்கம் பண்ணுவாரும் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது உண்டா? இல்லை, இப்போது தான் அது ஏற்பட்டிருக்கிறது. கொரோனாவினாலே செத்தவர்கள் அவர்களுக்கு பாடியே கொடுக்க மாட்டார்கள். அதற்காக அந்த பாடிக்காக அந்த மனித மரித்து போன மனிதருக்காக புலம்புவாரும் இல்லை அடக்கம் பண்ணுவாரும் இல்லை. அடக்கம் பண்ண யாரும் அனுமதிக்கிறதில்லை, கவர்மெண்ட்டை எடுத்து அடக்கம் பண்ணிடுது. பிரியமான சகோதரனே சகோதரியே, அப்போதே இப்போது நடக்கும் இந்த நிகழ்ச்சி அப்போதே திட்டவட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 16 எரேமியா 16 அதிகாரம் 4 வசனத்திலே அவர்களுக்காக புலம்புவாரும் இல்லை அடக்கம் பண்ணுவாரும் இல்லை. இந்த நாட்களிலே கொரோனாவினாலே செத்தவர்களுக்காக இந்த நாட்களிலே இந்த வருடங்களிலே இந்த மாதத்திலே இந்த நாட்களிலே கொரோனாவில் செத்தவர்களுக்கு அடக்கம் பண்ணுவாரும் இல்லை புலம்புவாரும் இல்லை என்பதாக நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அதுவும் மாத்திரமல்ல, 11 நாம் பார்க்கும்போது துக்க வீட்டிற்கு பிரவேசியாமலும் பரிதவிக்காமலும் இருப்பாயாக. இந்த கொரோனா வியாதி வந்தோடனே இந்த பயங்கரமான வியாதி வரும் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த பைபிளில் 2000 முன்பாக. அப்படி இந்த காலத்தில் நீ என்ன செய்யணுமா? துக்க வீட்டுக்கு போகாதே அப்போவே சொல்லப்பட்டிருக்குது. கவர்மெண்ட் இப்போ சொல்லுது, யாராச்சும் செத்துட்டா அங்கே போயிடாத, யாராவது செத்துட்டா கொரோனால போயிடாத, நீயும் மாட்டிக்கும் உனக்கும் ஒட்டிக்கும், தூரமாக ஓடி போயிடும். துக்க வீட்டுக்கு கொரோனா செத்த துக்க வீட்டுக்கு போகாதேன்னு அப்போவே சொல்லப்பட்டிருக்கு. எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? எரேமியா 16:5 பைபிளிலே திட்டமூட்டமாக சொல்லப்பட்டிருக்குது. அந்த துக்க வீட்டிற்கு இந்த கொடிய வியாதியினாலே கொரோனா இந்த நாட்களில் இந்த கொரோனாவினாலே கொடிய வியாதி ஏற்பட்டு செத்து போன இந்த வீட்டிற்கு நீ பிரவேசிக்காதே பரிதபிக்காதே. ஐயோ, நான் எப்படி நான் போகாமல் இருப்பேன், நான் எப்படி போகாமல் இருப்பேன், என் கூட பிறந்த நண்பனாச்சேன் அல்லது எங்கள் அப்பா ஆமாச்சேன் எங்கள் அம்மாவாச்சேன் என் மனைவியாச்சே என் கணவனாச்சேன் என் குழந்தையாச்சே என் அப்பாவாச்சு அம்மாவாச்சே, ஐயோ நான் எப்படி போகாமல் இருப்பேன். ஆனால் வேதம் சொல்லுது பரிதவியாமலும் அங்கே போகாமலும் அங்கே பிரவேசியாமலும் அங்கே போகாதே பரிதவி, இந்த மாதிரி பரிதவிக்காதே, நான் எப்படி போகாமல் இருப்பேன், என் உடன் பிறந்தவர் ஆச்சே என் ரத்தம் ஆச்சே, பரிதவிக்க முடியாது பரிதவிக்கக்கூடாது. நீ அங்கே போனால் உனக்கும் அதே கதி, நீயும் அதே போல் சாவ, திட்டவட்டமாக சொல்லப்பட்டிருக்க பிரியமானவர்களே. அதோடு மாத்திரமல்ல, 16:5 எரேமியா 16:5 சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, 12 தேசத்திலே பெரியோரும் சிறியோரும், இங்கே பாருங்க, தேசத்தில் பெரியோர் மாத்திரம் இல்லை சிறியோரும் சாவார்கள், அவர்களை அடக்கம் பண்ணுவார் இல்லை. தேசத்தில் பெரியோரும் சிறியோரும் சாவார்கள், அவர்களை அடக்கம் பண்ணுவாரும் இல்லை.
எரேமியா 16:6 பிரியமான என் சகோதரனை சகோதரியே, இந்த நாட்களிலே இந்த 1.5 வருடங்களாக நாம் பார்த்தபோது பெரியோர்கள் மாத்திரம்தான் செத்தார்கள். ஆனால் இந்த சில நாட்களிலே நாம் பார்க்கும்போது ஆயிரக்கணக்கான சிறுவர்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள். பெரியோர்களுக்கு மாத்திரமல்ல, இப்போது சிறியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இந்த கொடிய வியாதி அட்டாக் பண்ணி வேதத்திலே சொன்ன வண்ணமாக, தீர்க்க தரிசனம் உரித்த வண்ணமாக பெரியோர் மாத்திரமல்ல இப்போது சிறியவர்களும் சாகிறார்கள். இப்போ சிறியவர்களும் கொரோனாவில் சாகிறாங்க, குழந்தைகளும் சாகிறாங்க இந்த ஒரு வாரமாக. அதைத்தான் அங்கே எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 16:6 தேசத்திலே, தேசம் ஃபுல்லா, உலகம் ஃபுல்லா பெரியோரும் இப்போ சிறியோரும் கரெக்டாக அப்பவே சொல்லிட்டாங்க. சிறியோரும் பெருச்சவங்க மாத்திரம் இல்லை, சிறியோரும் சாவார்கள், செத்துட்டு இருக்காங்க. இன்னொன்று, அவர்களை அடக்கம் பண்ணுவார் இல்லை, ஒருத்தரா ரெண்டு பேரா அவர்களை அடக்கம் பண்ணுவாருக்கும் அடக்கம் பண்ணுவார் யாரும் இல்லை. ரோட்டில் கிடக்குது பிரியமான சகோதரன், ரோடெல்லாம் புணங்கள் பல இடங்களிலே, நம் நாட்டிலே கூட, இந்தியாவில் கூட எத்தனையோ மறுத்தவர்களின் உடல்கள் அங்கே அடக்கம் பண்ணுவார் இல்லாததினாலே அங்கே நதியிலே அவர்கள் அடக்கம் பண்ணாமல் நதியிலே போட்டு விடுகிறார்கள். டிவியிலே பார்க்கும்போது எத்தனையோ மறுத்து போனவர்களுடைய சடலங்கள் அங்கே நதிகளிலே வருவதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே தேசத்திலே பெரியோரும் சிறியோரும் சாவார்கள், அவர்களை அடக்கம் பண்ணுவார் இல்லை. எரேமியா 16:6 என்பதாக நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அதோடு மாத்திரமல்ல, இன்னும் 13 அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, விருந்திற்கு செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது. எரேமியா 16:8 என்ன கொள்கிறது, 13 விருந்திற்கு செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது. பிரியமான என் சகோதரனை சகோதரியே, இத்தனை வருடங்களாக எப்பவாவது விருந்துக்கு செல்லக்கூடிய இது தடை செய்யப்பட்டிருக்கிறதா? இல்லவே இல்லை. ஒரு முறை கூட எனக்கு தெரிந்தவரை விருந்துக்கு செல்லப்படுவது தடை செய்யப்பட்டது நான் எங்கும் கேள்விப்படவில்லை. எந்த ஊர்லேயும் கேள்விப்படவில்லை, இந்தியா முழுவதும் கேள்விப்படவில்லை, எந்த தேசத்திலும் நான் கேள்விப்படவில்லை பிரியமானவர்களே. ஆகவே விருந்திற்கு செல்வது கூட இப்போது தடை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கொரோனா காலங்களில் விருந்திற்கு யாரும் செல்லக்கூடாது, விருந்திற்கு யாரும் செல்லக்கூடாது, எங்கேயும் விருந்து போடக்கூடாது. இதை அப்போதே எரேமியா 16:8 கூறிவிட்டார். இந்த வேதம் தீர்க்கதரிசனமாக கூறப்பட்டிருக்கிறது. அதோடு மாத்திரம் 14 நாம் பார்க்கும்போது, உன் அறைக்குள் பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக்கொள். ஏசையா 26:20 திட்டவட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது, உன் அறைக்குள் பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக்கொள். லாக்டவுன், இதுக்கு பேர் தான் லாக்டவுன். வீட்டை விட்டு வெளியே வராத, வீட்டை விட்டு வெளியே வந்தால் கொரோனா பிடிச்சிக்கும், வீட்டை விட்டு வெளியே வந்தால் போலீஸ் பிடிச்சிக்கும், வீட்டை விட்டு வெளியே வந்தால் உன் மூச்சு பிடிச்சிக்கும். பிரியமான என் சகோதரனை சகோதரி, அந்த நாட்களிலே திட்டவட்டமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த லாக்டவுன் பற்றி. இந்த லாக்டவுன் பற்றி எந்த ஏதாவது ஒரு வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதா? இல்லை. லாக்டவுன் பற்றி திட்டமும் தெளிவுமாக சொல்லப்பட்டிருக்கிறது, உன் அறைக்குள் பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக்கொள். ஏசையா 26:20 அதுதான் லாக்டவுன். இப்போது உண்டாகி இருப்பது தான் லாக்டவுன் காலம். இந்த காலத்தை குறித்து தான் அந்த காலத்திலே சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனம். கடைசியாக நாம் பார்க்கும்போது பிரியமானவர்களே, 15 தீர்க்க தரிசனம் என்ன, நரரின் மேட்டிமையான கண்கள் தாழ்த்தப்படும், மனுஷன் வீராப்பும் தனியும். என்னவா, நரரின் மேட்டிமையான கண்கள் தாழ்த்தப்படும், மனுஷன் வீராப்பும் தனியும். ஏசையா 2:11 ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2:11 என்ன சொல்லப்பட்டிருக்குது, நரரின் மேட்டிமையான கண்கள் தாழ்த்தப்படும்,
மனுஷன் வீராப்பும் தனியும் என்பதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நாம் பார்க்கும்போது மேட்டுமையானவர்கள், எங்கிட்ட நிறையா பணம் இருக்குது, எங்கிட்ட ஆள் இருக்குது, எங்கிட்ட அம்பு இருக்குது, எங்கிட்ட வேலையாட்கள் இருக்காங்க, பண பலம், எல்லா பலம், மனித பலம், ஆள் பலம் எல்லாம் இருக்குது, அதிகார பலம் இருக்குது. ஓ, அப்படியாப்பட்டவர்களுடைய நரரின் மேட்டுமையான அந்த கண்கள், பெருமையான கண்கள் தாழ்த்தப்படும். இந்த நாட்களில் பார்க்கும்போது எவ்வளவோ பெரிய அதிகாரியெல்லாம் கெஞ்சுறாங்க, ஐயா என்னை காப்பாற்றுங்க, ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தா ஐயா என்னை காப்பாற்றுங்க, என்னோடய அதிகாரம் எங்கேயா போச்சு, உன் பணம் எங்கே போச்சு, ஏராளமான பணம் எங்கே போச்சு. ஒருத்தர் சொல்கிறார், எனக்கு ஏராளமாக காலேஜ் எல்லாம் இருக்குது, ஏராளமாக எனக்கு பணம் இருக்குது, எனக்கு ஏராளமான பிஸ்னஸ் இருக்குது, கணக்கில் அடங்காத பணம் இருக்குது, எங்கிட்ட இருக்கிற பணம் குப்பை மாதிரி இருக்குது, ஆனாலும் என்னை காப்பாற்ற முடியலையே, அந்த பணம் என்னை காப்பாற்றுங்க, ஆனால் ஆஸ்பத்திரியில் ஒருத்தர் கெஞ்சுறார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இத்தனை நாட்களாக என்னுடைய பணம் என்ன, என்னுடைய கார் என்ன, என்னுடைய உடை என்ன, என்னுடைய வீடு என்ன, என்னுடைய நகை என்ன, என்னுடைய அழகு என்ன, என்னுடைய பலம் என்ன, என்னுடைய செல்வாக்கு என்ன, என்னுடைய அதிகாரம் என்ன என்று குந்தி குந்தி நடந்தாயே என் சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே உன்னுடைய நிலைமை என்ன? உள்ளே போனால் மூச்சு, வெளியே போனால் போச்சு. நீ சம்பாதித்த உன் பணமோ பொருளோ நகையோ உன்னுடைய வீடோ சொத்தோ சுகமோ காரோ எதுவும் உன்னோடு வரப்போவதில்லை. நீ ஆரம்பித்த கல்லூரிகளோ, நீ ஆரம்பித்த அலுவலகங்களோ, நீ ஆரம்பித்த பிஸ்னஸோ, நீ ஆரம்பித்த ஆஃபீஸுகளோ ஆஸ்பத்திரிகளோ எதுவும் உன்னோடு கூட வருவது போவதில்லை. உன் சரீரம் மண்ணோடு மண்ணாகப் போகிறது, மண்ணுக்குள் போகப் போகிறது, அல்லது தீ வைத்து கொளுத்தப் போகிறார்கள். உன் சரீரத்தை நீ சாம்பலாய் போகப் போகிறாய் மறித்த பிறகு. பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே நரரின் மேட்டுமையான கண்கள் தாழ்த்தப்படும், மனுஷரின் வீராப்பும் தனியும். மனுஷனுடைய வீராப்பு தனியும். இப்போ தான் மேட்டுமையானவருடைய கண்கள் எல்லாம் தாழ்த்தப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். இந்த கொரோனா காலங்களில் எவ்வளோ பெருமை பண்ணினவோ, அட்டகாசம் பண்ணினவோ, நான் யார் பெரிய ரவுடி என்று சொன்னவனெல்லாம் இன்றைக்கி ஒன்றுமில்லாத இல்பொருள் ஆகிவிட்டார்கள். அவர்களுடைய மேட்டுமையான கண்கள் எல்லாம் தாழ்த்தப்பட்டு போய்விட்டது. அவர்களுடைய பெருமையான கண்கள் எல்லாம் தாழ்த்தப்பட்டு போய்விட்டது. பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாட்களிலே இந்த 15 தீர்க்க தரிசனங்களை நாம் பார்த்தோம். இந்த 15 தீர்க்கதரிசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போகும். ஆண்டவர் சொல்கிறார், வானமும் பூமியும் ஒளிஞ்சு போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. வானமும் பூமியும் ஒளிஞ்சு போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. சகோதரனே, சகோதரியே, நீ உன்னை காப்பாற்றும் தெய்வத்தை நீ நம்புகிறாயா? இந்த நாளிலே உனக்கு உயிர் கொடுக்கும் தெய்வத்தை, உனக்கு உயிர் கொடுத்த, இப்போது உனக்கு உயிர் கொடுக்கும் அந்த தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலே நீ நம்புவாயா? நான் நம்பியிருக்கிறேன், 73 வருடங்களாக நம்பியிருக்கிறேன். எனக்கு எந்த வியாதியும் இல்லை. இனிமேல் வந்து ஆண்டவர் எடுத்துக்கொண்டாலும் அவருக்கு நன்றி தான். ஆனால் பிரியமான சகோதரனே, சகோதரியே, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நீ ஆண்டவரை நம்பும்போது வாதை உன் கூடாரத்தை அணுகாது, அது அவருடைய வாக்கு தத்துவம். பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, இந்த 15 தீர்க்க தரிசனை மறுபடியுமாக நீ படித்து பார். எவ்வளவு திட்டமும் தெளிவுமாக இந்த கொரோனா காலங்களை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே நீ பயப்படாதே, ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாதே. 366 முறை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பயப்படாது. ஒரு நாளைக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை எடுத்துக்கொள் வேதாவது, பயப்படாது. ஆகவே நீ பயப்படாதே, உனக்கு கொரோனா வராது, இந்த கொடிய வியாதி வராது. இதில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த கொடிய காலங்கள் உனக்கு வராது. இதில் சொல்லப்பட்டிருக்கிற கொடிய நேரங்கள், கொடிய சந்தர்ப்பங்கள் உனக்கு வராது, உன் வீட்டை அணுகாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுகிறது என்று வேதம் கூறுகிறது. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், தேவனுடைய வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. இதை நம்பு.
கர்த்தர்தாமே இதை கேட்ட உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோமாக. எங்களுக்காக உயிர் கொடுத்த அன்பின் இரட்சகரே, எங்களுக்காக ரத்தம் சிந்தி எங்களை மீட்டெடுத்த ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நேரத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். சாமி ஆண்டவரே, உம்முடைய வேதத்திலே கூறப்பட்ட இந்த 15 தீர்க்க தரிசனங்களை நாங்கள் பார்த்தோம். இந்த கொரோனா காலங்களிலே ஏற்படக்கூடிய இந்த பயங்கரமான காலங்களை குறித்து 2021 வருடங்களுக்கு முன்பதாகவே எழுதப்பட்ட இந்த தீர்க்க தரிசனங்களை பார்த்து ஆண்டவரே நாங்கள் அதிசயிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தீர்க்க தரிசனங்களை நீர் அப்போதே எங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறீர். அந்த காலங்கள் வந்துவிட்டது. அந்த காலகட்டத்திலே, இந்த காலகட்டத்திலே நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த நாளிலே உம்மை விசுவாசிக்கிற உம்மிடத்திலே தங்களுடைய ஜெபத்தை ஏற்கும் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவருடைய வியாதிகளை நீக்கி போடும், தேவைகளை சந்தியும். எல்லாவற்றையும் எங்கள் கர்த்தரும் மேற்பருமாகிய இயேசு இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே. ஆமே. அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு எந்த துன்பம் பிரச்சனைகள் இருந்தாலும் என்னுடைய தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு எனக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக நான் இரவும் பகலும் ஜெபம் செய்ய நான் காத்திருக்கிறேன். உங்களுக்காக என்னால் இயன்ற உதவியை செய்ய நான் காத்திருக்கிறேன். என்னுடைய விலாசம் 18 ஹாரிங்டன் ரோட், செக்பட், சென்னை 31, தமிழ்நாடு, இந்தியா. அதோடு மாத்திரம் அல்ல, என்னுடைய தொலைபேசி எண் 9962080214. இன்னொரு நம்பர் 9811794004. என்னுடைய இமெயில் ஐடி revjayasingh@yahoo.com. revjayasingh@yahoo.com. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதி.